அதனாலதான் கோயில போனோம் என்ன பண்றோம், சாமி அப்படி கும்பிடுறோம். நம்ம கையில 12 ராசிகள் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு, 27 நட்சத்திரங்களும் இதுல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாராயண அஸ்திரத்தை வெல்றதுக்கு யாருமே கிடையாதுங்கிறப்ப. குருச்சரணம், ஆன் டாக்டர் மீனாட்சி. நிறைய விஷயங்களை நான் பேசிட்டு இருக்கேன். இதை பார்க்குற எல்லா செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடுகளில் வாழணும்னு நான் அம்மாவா கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது, நமஸ்காரம் அப்படி பண்ணுறோம், இது எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. இதை எப்படி பண்ணால் நமக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. நாராயண அஸ்திரத்தையே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனது என்னன்னா, அந்த நாராயணாய நமக தான், ஓம் நமோ நாராயணாய நமகான்னு சொன்னீங்கன்னா எல்லாமும் கிடைக்கும். அது என்ன, ஏன் இந்த இந்த நமஸ்காரத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம கையில 12 ராசிகள் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு, 27 நட்சத்திரங்களும் இதில் இருக்கு இந்த கையில. அது மட்டுமல்ல, நம்மளுடைய மூளையில என்னென்னலாம் பதிவாகியிருக்கோ அது அத்தனையும் நம்ம கைக்குள்ள பதிவாகியிருக்கு. நம்ம லிவர்னா அது இங்க இருக்கு, ஸ்பிரீன்னா இதுல இருக்கு, லங்ஸ்னா இதுல இருக்கு, எல்லா அங்கங்களும் இதற்குள் அடக்கம். இந்த கை விரல்கள்ல எல்லாமும் அடக்கம், பின்னால் எடுத்தீங்கன்னா நம்ம எலும்புகள் எல்லாமும் அடக்கம். ஸோ ஹோல் உடம்பு நம்மளுடைய 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், அது மட்டுமல்ல உங்களுடைய மனசு, உங்க புத்தி, அகங்காரம் எல்லாமும் இந்த கைக்குள் அடக்கம். அதனாலதான் கோயில போனோம் என்ன பண்றோம், சாமி அப்படி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிச்சா? பெரிய அந்த காலத்துல எல்லாம் சிவன் பிறப்ப தலைக்கு மேல வச்சு கும்பிடுவாங்க, ஏன்னா கடவுளை கும்பிடுறப்ப தலைக்கு மேல. பெண்கள் அப்படி கும்பிட முடியாதனாலதான் இப்படி வச்சு கும்பிடணும்னு நம்பிச்சுவாய வாழ்ந்த பேசுறத பாருங்க, தெரியும். இங்க வச்சீங்கன்னா குரு, இங்க வச்சு கும்பிட்டீங்கன்னா தாய் தாப்பன்னு அர்த்தம். ஆனா தாய் தாப்பனுக்கு சமம் தானே எல்லா கடவுளும். அதனால உங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை வந்துச்சு, பிரச்சனையா இருக்குன்னா ஒண்ணும் பண்ணாதீங்க, ரெண்டு கையும் சேருங்க, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணம் சொல்லுங்க, நிச்சயமா அது விடும். புரிஞ்சுதா? அதே போல நிறைய மந்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல போறேன், அதை எடுத்துக்கோங்க. நீங்க ஏதாவது ஸ்டோன் வச்சிருந்தீங்கன்னா அதை கைக்குள்ள வச்சுட்டு ஓம் நமோ நாராயணம் சொல்லுங்க, அந்த ஸ்டோன் அதை எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நாங்களும் அதுக்குன்னு ஸ்டோன் வச்சிருப்போம், எங்க பிரச்சனைக்குன்னு இப்போ ஸ்டோனை வச்சுக்கிட்டு அதை பண்ண வச்சுப்போம் இல்ல. அது மட்டுமல்ல வாண்டு, அதெல்லாம் நிறைய இருக்குது, நான் அப்புறம் சொல்றேன், இப்ப இதை எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாராயண அஸ்திரத்தை வெல்றதுக்கு யாருமே கிடையாதுங்கிறப்ப அந்த நாராயண மந்திரத்துக்கு அத்தனை பெருமை இருக்கு கண்ணுங்களா. புரிஞ்சிருச்சா? இதை செஞ்சு பாருங்க. கிட்ட கண்ணுங்களா, பயிர செல்லங்களே, பயிரங்களே.